ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கொய்யாப்பழத்தை வச்சு இட்லி தோசைக்கு இல்லை கட்லட் மாதிரியான ஸ்நாக்ஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு ஒரு கிரேட்டரில் நல்லா பொடியாக துருவிக்கோங்க. உள்ளே இருக்க விதை தெரிகிற வரைக்கும் இதை திருவிக்கோங்க. இதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு அப்புறமா கூட திருவலாம். ஆனால் முழு பழத்தை அப்படியே வச்சு திருவினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி திருவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அரை கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அரை இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தால் போதும், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம திருவி வச்சிருக்க கொய்யா பழத்தில் இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 ட்ராப் மட்டும் எலுமிச்சை பழ ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்க்கறதுனால கொய்யா பழத்தோட இனிப்பு சுவையோட கொஞ்சமாக புளிப்பு சுவையும் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கடைசியாக இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்ல சுவையான கொய்யா பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை தோசை இல்லாட்டி கட்லட் மாதிரியான ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.